தாய் வீடு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இலங்கை தமிழ் வெளியில் கம்யூனிஸ்ட் அறிக்கை வாசிப்பவர் ஆண்டுகளுக்கு முன் உலக தொழிலாளர்களிடையே பரவி புதிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு முறையே முப்பத்தெட்டு இருபத்தெட்டு வயதானவர்களான கால் மார்க்ஸும் பிரட்டிக் எங்கிலும் கம்யூனிஸ்ட் அறிக்கையை எழுதினார்கள் உலக அளவில் அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட அதிக செல்வாக்கு செலுத்திய அரசியல் ஆவணமாகவும் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களில் பைபிளுக்கு அடுத்ததாகவும் கம்யூனிஸ்ட் அறிக்கையே உள்ளது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டில் ஜெர்மன் மொழியில் ஒரு புலமைசார் ஆய்வாக அல்லாமல் ஓர் அரசியல் வேலை எழுதப்பட்ட அது ஒரு சரித்திர ஆவணமாகவும் சமூக பொருளாதார ஆய்வாகவும் அமைந்துள்ளது பல்வேறு மொழிகளிலும் பிராந்தியங்களிலும் ஐம்பது ஆண்டுகளுக்குள்ளாகவே இம்மொழியாக்கங்கள் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது அடிப்படை கூறுகளில் மாற்றங்கள் இல்லாத போதிலும் உலகெங்கிலும் நடைபெற்ற நிகழ்ச்சி போக்குகளின் அடிப்படையில் அறிக்கையில் ஏற்பட வேண்டிய மாற்றங்களும் திருத்தங்களும் அதன் முகவரையில் பதிவு செய்யப்பட்டுள்ளன மார்க்சின் மறைவுக்கு பின்னர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி மூன்றில் இத்தாலிய பதிப்புக்கு எங்கிலஸ் எழுதிய முகவரியிலேயே அதன் இறுதி இற்றைப்படுத்தல் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ராம் சோதாஸ் என்பவரால் ரகசியமாக இந்தியாவுக்கு கடத்திக் கொண்டு வரப்பட்ட ஆங்கில மொழியாக்கத்தின் ஊடாக தென்னாசியாவுக்கு கம்யூனிஸ்ட் அறிக்கை அறிமுகமாகியது பெரும்பாலும் இது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு ஆங்கில பதிப்பாக இருக்க வேண்டும் இந்திய துணைக்கண்ட மொழிகளில் முதன் முதலில் வங்காளியிலும் அதனைத் தொடர்ந்து உருது மராத்தி ஆகிய மொழிகளிலும் மொழியாக்கம் செய்யப்பட்டது தமிழுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையின் அறிமுகம் பெரியாரால் வெளியிடப்பட்ட வார இதழான குடியரசு இதழ் மூலமாகவே நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று பத்தாம் மாதம் நான்காம் திகதி முதல் தொடர்ச்சியாக ஐந்து இதழ்களில் சமதர்ம அறிக்கை எனும் தலைப்பில் கம்யூனிஸ்ட் அறிக்கையின் முதல் பகுதி கம்யூனிஸ்டுகளும் வெளிவந்தது மொழி பெயர்ப்பாளரின் குறிப்பிடப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று பதினோராம் மாதம் முதலாம் திகதிய குடியரசு இதழில் அறிக்கையின் கடைசி பந்தி வெளிவந்தது இத்துடன் முதல் பாகம் முடிந்தது இனி அடுத்த பாகம் வெளிவரும் என்ற குறிப்பை வெளியிட்டிருந்த போதிலும் அதன் பின்னர் அறிக்கையின் பிற பகுதிகள் வெளிவரவில்லை பொதுமக்கள் புரிந்து கொள்ளும் வகையில் தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பே குடியரசு இதழ் செய்த முன்னோடியான ஆனால் குறைவான கம்யூனிஸ்ட் அறிக்கையின் தமிழ் பணி மிகவும் முக்கியமானது இருந்தபோதிலும் கம்யூனிஸ்ட் அறிக்கையின் முழுமையான தமிழ் மொழிபெயர்ப்பு அறிக்கை வெளியிடப்பட்டு நூறு ஆண்டுகளுக்கு பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் தான் வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய இரு கட்சிகளாலும் அது முழுமையாக தமிழ் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மொழிபெயர்ப்பு எஸ் ராமசாமி ஐயர் எஸ் கே கந்தையா ஆகியோரால் மொழிபெயர்க்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பிப்ரவரியில் வெளியிடப்பட்டது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியால் செய்யப்பட்ட மொழிபெயர்ப்பு எம் இஸ்மத் பாஷாவால் தமிழாக்கப்பட்டு ஜனசக்தி பிரசுரையாலயத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வெளியிடப்பட்டது அது முதல் சமகாலம் வரைக்குமான எழுபத்தைந்து ஆண்டுகளில் தமிழில் கம்யூனிஸ்ட் அறிக்கைக்கு ஒன்பது மொழிபெயர்ப்புகள் வெளிவந்துள்ளன எஸ் வி ராஜதுரையின் விளக்க குறிப்புகளுடன் கூடிய வெளியீட்டையும் சேர்த்தால் பத்து மொழிபெயர்ப்புகள் ஆகின்றன தமிழகத்திலிருந்து ஏழு மொழிபெயர்ப்புகளும் இலங்கையிலிருந்து மூன்று மொழிபெயர்ப்புகளும் வெளிவந்துள்ளன ஆயினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் வெளியிடப்பட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆங்கில பதிப்பை மூலமாக கொண்டு ராம் கிருஷ்ணய்யாவால் மொழிபெயர்க்கப்பட்டு முன்னேற்ற பதிப்பகத்தால் வெளியிடப்பட்ட பதிப்பே தமிழ் வெளியில் பரவலாக அறியப்பட்டதும் அங்கீகரிக்கப்பட்டதுமான மொழிபெயர்ப்பாக உள்ளது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியால் செய்யப்பட்ட தமிழ் மொழிபெயர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரியில் வெளியிடப்பட்டிருந்தால் அன்றி கம்யூனிஸ்ட் அறிக்கையின் முழுமையான முதல் தமிழ் மொழிபெயர்ப்பாக அமையாது இம்மொழிபெயர்ப்பு என் பார்வைக்கு கிடைக்கவில்லை அதனால் வெளியீட்டு விவரங்கள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் ஆகையால் எஸ் ராமசாமி ஐயர் மற்றும் எஸ் கே கந்தையா ஆகியோரால் தமிழாக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பிப்ரவரியில் இலங்கையில் வெளியிடப்பட்ட தமிழ் மொழிபெயர்ப்பே கம்யூனிஸ்ட் அறிக்கையின் முழுமையான தமிழ் மொழிபெயர்ப்பாக கருத வேண்டியுள்ளது வெளிவந்து எழுபத்தைந்து ஆண்டுகளாகின்ற போதிலும் இலங்கை மொழிபெயர்ப்பு குறித்து கம்யூனிஸ்ட் அறிக்கை குறித்த கருத்தாடல்களில் தவறவிடப்பட்டுள்ளது இம்மொழிபெயர்ப்பு குறித்து தகவல்கள் கிடைக்காமல் இதற்கான காரணமாக இருந்திருக்கலாம் என்பதால் அது குறித்து சற்று விரிவாக பதிவு செய்வது அவசியமாகிறது இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் யாழ்ப்பாண கமிட்டி இம்மொழிபெயர்ப்பை வெளியிட்டுள்ளது கம்யூனிஸ்ட் அறிக்கை என்ற தலைப்பில் வெளியிடப்பட்ட இது அட்டை தவிர்த்து எழுபத்தி நாலு பக்கங்களை கொண்டுள்ளது முன்னட்டையில் கால்மார்க்ஸ் என்ற பட விளக்கத்தோடு கால்மார்க்ஸின் படமும் அதன் கீழே கம்யூனிஸ்ட் அறிக்கை என்றும் அச்சிடப்பட்டுள்ளது அறிக்கையின் பின்னட்டையில் அக்காலத்தில் விற்பனைக்கு இருந்த தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட மார்க்சிய நூல்கள் பற்றிய விவரங்களுடன் யாழ்ப்பாணம் நல்லூர் லலிதா விலாஸ் புத்தகசாலை விளம்பரப்படுத்தப்பட்டுள்ளது சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சி சரித்திரம் தொழிற்சங்கம் கூலி உழைப்பும் மூலதனமும் இன்றைய இந்தியா இரண்டு பாகங்கள் ஆகிய நூல்கள் விற்பனைக்குள்ளதாக விளம்பரப்படுத்தப்பட்டுள்ளன தலைப்பு பக்கத்தில் கம்யூனிஸ்ட் அறிக்கை என்ற தலைப்பும் எழுதியவர்கள் கால்மார்க்ர்டிக் எங்கிலஸ் என்றும் உள்ளது அதற்கு அடுத்ததாக மொழிபெயர்ப்பு எஸ் ராமசாமி ஐயர் எஸ் கே கந்தையா என்பது உள்ளது கீழே பதிப்பாளர் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் யாழ்ப்பாண கமிட்டி ஸ்டான்லி ரோட் யாழ்ப்பாணம் என குறிப்பிட்டு எழுபத்தைந்து சதம் என விலை குறிக்கப்பட்டுள்ளது அதன் உட்பக்கத்தில் முதற் பதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பிப்ரவரி என்பதுவும் உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் என்பதுவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்த பக்கத்தில் பதிப்புரை பதினெட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு திகதியிடப்பட்டுள்ளது இவற்றுடன் அச்சக முகவரி போன்றவற்றின் விபரங்களிலிருந்து இலங்கை தமிழ் மொழிபெயர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இரண்டாம் மாதம் பதினெட்டு அன்று இறுதி செய்யப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ரெண்டு இருபது அன்று ஸ்ரீ சண்முகானந்தா பிரஸ்டில் அச்சடிக்கப்பட்டுள்ளதை அறிய முடிகிறது ஐரோப்பாவை கம்யூனிச பூதம் பயமுறுத்துகிறது என்று ஐரோப்பிய பிற்போக்காளர்கள் பொய்யாக பயமுறுத்தி கொண்டிருந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் கம்யூனிச அறிக்கையை மார்க்சும் எழுதி வெளியிட்டார்கள் அறிக்கையின் நூறாவது ஆண்டாகிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அமெரிக்க ஏகாதிபத்தியவாதிகளும் அவர்களை பின்பற்றும் ஒவ்வொரு தேசத்து பிற்போக்கு கும்பலும் கம்யூனிச பூதம் பற்றியே ஓயாது உலர்கின்றனர் இன்று ஒவ்வொரு தேசத்திலும் கம்யூனிஸ்ட் இயக்கம் வளர்கிறது சோவியத் நாட்டில் மார்க் தெங்க்ளஸ் கோட்பாடுகள் நடைமுறைக்கு வந்து முப்பது ஆண்டுகள் ஆகின்றது ஆயினும் கம்யூனிசத்தை பற்றிய துர்ப்பிரச்சாரத்தை எதிர்க்க வேண்டியிருக்கிறது கீழே தேசங்களின் இயல்புக்கு கம்யூனிசம் மாறானது மேலே தே ஜனநாயக முறைக்கும் அது மாறாததென கூறப்படும் பொய்களை அளிக்க வேண்டும் என்பதற்காகவும் கம்யூனிஸ்ட் அறிக்கை உலக போக்கை துருவி ஆராய்ந்தெழுதப்பட்டது அதிலுள்ள கருத்துக்கள் ஒவ்வொன்றும் விரிவாக வளரக்கூடியன இவ்வறிக்கையில் இருக்கும் ஒவ்வொரு வசனமும் சிந்தனை கிளையாக வளர வேண்டியது அப்படி வளர்ந்து உலக சரித்திரத்தின் பல அம்சங்களையும் இக்கருத்துக்கள் தெளிவாக விளக்கக்கூடியன எனவே தமிழ் அன்பர் மொழிபெயர்க்கப்பட்ட இவ்வறிக்கையை வசனம் வசனமாக ஆராய்ந்து படிக்க வேண்டும் அப்போது கம்யூனிசம் உலக இயல்பின் போக்கில் தவிர்க்க முடியாது வளர்வது ஒவ்வொரு தேசத்துக்கும் ஏற்றது என்பது விளங்கும் கம்யூனிசம் ரஷ்ய சரக்கல்ல அது ஓர் உலகத்துவம் என்பதை தமிழ் அன்பர் உணர வேண்டும் என்ற ஆவலினால் அறிக்கையை மொழிபெயர்த்து நூறாவது ஆண்டில் வெளியிடுவதாக பதிப்புரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னுரை மற்றும் போர்ஷ்வாக்களும் புரோலிட்டேரியும் புரோலிடேரியும் கம்யூனிஸ்ட்களும் சோஷலிஸ்ட் கம்யூனிஸ்ட் நூல்கள் தற்போது சகல எதிர்க்கட்சிகள் தொடர்பாக கம்யூனிஸ்டுகள் எடுக்கும் நிலை ஆகிய நான்கு பகுதிகளாக தலைப்பிடப்பட்டு மொழிபெயர்க்கப்பட்டுள்ள கம்யூனிஸ்ட் அறிக்கையில் வளமையான பிரிப்புகளும் உபதலைப்புகளும் அவ்வாறே பேணப்பட்டுள்ளன பிந்திய மொழிபெயர்ப்புகளில் காணப்படுகின்ற பல்வேறு மொழி பதிப்புகளுக்கு எழுதப்பட்ட முகவுரைகளில் எதுவுமே உம் மொழிபெயர்ப்பில் இடம்பெறவில்லை பெரும்பாலும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு ஆங்கில பதிப்பிலிருந்தே தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டிய சாத்தியம் இருக்கிறது அறிக்கையில் இடம்பெற்றுள்ள கலை சொற்கள் மற்றும் சொல்லாடல் போன்றவற்றுக்கு அடைப்புக்குள் ஆங்கில சொற்களும் குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் தேவையானவற்றுக்கு அடி விளக்கங்களும் கொடுக்கப்பட்டுள்ளன அறிக்கையின் நடை புரிந்து கொள்ள இலகுவாகவும் கருத்து தெளிவாகவும் இருக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது ஆயினும் அக்கால யாழ்ப்பாண வழக்குக்கமைய சமஸ்கிருத சொற்களும் தமிழ் பைபிள் சொற்களும் நடையும் கணிசமாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மொழிபெயர்ப்பாளர்களான தோழர் எஸ் ராமசாமி ஐயர் மற்றும் தோழர் எஸ் கே கந்தையா ஆகிய இருவரும் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் யாழ்ப்பாண கமிட்டியின் ஆரம்ப கள உறுப்பினர்கள் என அறிய முடிகிறது கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னோடி உறுப்பினர்களில் ஒருவரான தோழர் கார்த்திகேசன் அவர்களது முயற்சியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டளவில் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் யாழ்ப்பாண கமிட்டி ஆரம்பிக்கப்பட்டதாக அறிய முடிகிறது தோழர் எஸ் கே கந்தையா அவர்களின் துணைவியார் வேதவள்ளி அம்மையாரும் கம்யூனிஸ்ட் இயக்க செயற்பாடுகளில் பங்கெடுத்த முக்கிய தோழர்களில் ஒருவராவார் தோழர் எஸ் ராமசாமி ஐயர் அவர்களாலே லலிதா விலாஸ் புத்தக சாலை நடத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் மார்க்சிய நூல்களில் பரவலாக்கத்துக்காக அப்புத்தக நிலையம் வேறு தகவல்களை என்னால் அறிய முடியவில்லை இம்முதல் மொழிபெயர்ப்பு தவிர கம்யூனிஸ்ட் அறிக்கைக்கு மேலும் இரு மொழிபெயர்ப்புகள் இலங்கையர்களால் செய்யப்பட்டுள்ளது ஒன்று அண்மையில் காலஞ்சென்ற இலங்கையின் மூத்த நாவலாசிரியரும் மார்க்சியருமான அமரர் தே கணேசலிங்கன் அவர்களினால் மார்க்சும் எங்லசும் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டில் வெளியிட்ட கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை என்ற தலைப்பில் மொழிபெயர்க்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் குமரன் பப்ளிஷர்ஸினால் வெளியிடப்பட்டது இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினரும் இலங்கை முற்போக்கு எழுத்தாளர் சங்க செயலாளராக இருந்தவருமான பிரேஞ்சி எனப்படும் தோழர் ஞானசுந்தரம் அவர்களின் நினைவாக இத்தமிழ் மொழிபெயர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஏற்கனவே பல தமிழ் மொழிபெயர்ப்புகள் வெளிவந்துள்ள நிலையில் கம்யூனிஸ்ட் அறிக்கையை பயில் நிலையில் இருப்பவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்குக்கு முதன்மை அளிக்கப்பட்டு மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அதனால் இது மூலத்தின் தழுவல் மொழியாக்கமாகவே அமைகிறது மார்க்ஸ் செங்கிலஸ் முகவரைகள் இடம்பெறவில்லை புரிந்து கொள்வதற்கு வசதியாக சே கணேசலிங்கன் அவர்களின் முன்னுரை இடம்பெற்றுள்ளது இரண்டாவது மார்க்சிய செவ்வியல் நூல்களை சரியாக மொழிபெயர்க்க வேண்டும் என்ற முனைப்பில் மொழிபெயர்ப்பில் ஈடுபடும் தோழர் மு சிவலிங்கம் அவர்களினால் செய்யப்பட்ட கம்யூனிஸ்ட் அறிக்கையின் மொழிபெயர்ப்பு கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை என்ற தலைப்பில் ரெண்டாயிரத்தி பதினாலு பை கிரியேட்டிவ் கமான்ஸ் அட்ரிபியூஷன் டூ பாயிண்ட் ஜீரோ இன்டர்நேஷனல் லைசென்சிங் கீழ் இலவசமாக யாவரும் வாசிக்கக்கூடியதாக வெளியிடப்பட்டுள்ள இம்மொழிபெயர்ப்பில் இங்கிலீஷ் இருந்த வரையில் அனைத்து இட்டைப்படுத்தல்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளன தேவைப்படும் இடங்களில் அந்தந்த இடங்களிலேயே விளக்க குறிப்புகளும் அவ்வப்போது சுட்டி செய்யப்பட்ட இட்டைப்படுத்தல்களும் கொடுக்கப்பட்டுள்ளமை அறிக்கையின் தெரிவையும் கருத்தமைதியையும் வளர்ச்சியையும் விளங்கிக் கொள்வதற்கு மிகவும் உதவியாக இருக்கின்றன இம்மொழிபெயர்ப்பின் சிறப்பு இலங்கையில் வெளிவந்த மொழிபெயர்ப்புகளில் மட்டுமல்லாமல் இதுவரையான தமிழாக்கங்களில் அறிக்கையின் கருத்தை மூலத்திற்கு நெருக்கமாக விளங்கிக் கொள்வதற்கு சிறந்ததாக இம்மொழிபெயர்ப்பே இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையின் தமிழ் மொழிபெயர்ப்பு வெளிவந்து ஐம்பது ஆண்டுகளாக இலங்கையின் தமிழ் வெளியில் கவனம் கொள்ளத்தக்க கருத்தாடல்களோ வினைகள் எதிர்வினைகளோ நடைபெற்றதாக அறிய முடியவில்லை சோவியத் யூனியன் வீழ்ச்சிக்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் கம்யூனிஸ்ட் அறிக்கை வெளிவந்த நூற்றி ஐம்பதாவது ஆண்டு கம்யூனிஸ்ட் அறிக்கை மீது உலகளவில் பல்வேறு எதிர்வினைகளையும் தோற்றுவித்தது தமிழ் சூழலிலும் இலங்கை தமிழ் வெளியில் கம்யூனிஸ்ட் அறிக்கைக்கு புலமைத்துவ எதிர்வினையாற்றியவர்களில் குறிப்பிடத்தக்கவர் மார்க்சிய பெண்ணிய சிந்தனையாளரான செல்வி திருச்சந்திரன் மேலே குறித்த அறிக்கையில் நூற்றி ஐம்பதாவது ஆண்டையொட்டி இனத்துவ கட்டை நெறிகளுக்கான சர்வதேச நிலையத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு டிசம்பர் ஐந்தில் கொழும்பில் நடாத்தப்பட்ட செயலமர்வில் ஆங்கிலத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அவரது கட்டுரையில் இப்புலமைத்துவ எதிர்வினையை ஆற்றியிருந்தார் புதிய கம்யூனிஸ்ட் பிரகடனம் ஒன்றிற்கான தேவையை நோக்கி என ஐ சாந்தனால் மொழியாக்கம் செய்யப்பட்ட இக்கட்டுரை செல்வி திருச்சந்திரன் அவர்களது மாற்று சிந்தனையும் விரிபடுகலமோ வெளியீடு பெண்கள் கல்வி நூலில் இடம்பெற்றுள்ளது இது தவிர குறிப்பிடத்தக்க ஆய்வுகள் எதிர்வினைகள் குறித்து அறிய முடியவில்லை அண்மைய ஆண்டுகளில் கால்மார்க்ஸ் மற்றும் எங்லஸ் ஆகியோர் பிறந்த இருநூறாவது ஆண்டுகள் கொண்டாடப்பட்ட போது மார்க்சிய நூல்களின் மீதான கருத்தாடல் மீளவும் உயிர் பெற்றது அதன்போது கம்யூனிஸ்ட் அறிக்கையின் புதிய பதிப்புகள் மொழிபெயர்ப்புகளுடன் அது குறித்து உரையாடல்களும் முக்கிய இடத்தை பிடித்திருந்தன உண்மையில் கம்யூனிஸ்ட் அறிக்கை ஒரு நூல் வெளியீடு என்பதாக அல்லாமல் அரசியல் வேலைத்திட்டம் என்ற அதன் தன்மையிலேயே பொருள் கொடல் செய்யப்பட்டு அறியப்படுவது இலங்கை தமிழ்வெளியில் அதன் இயங்குதல் மற்றும் பரிமாணம் குறித்தவற்றுக்கே இக்கட்டுரையின் தலைப்பு பொருத்தமாக இருக்கின்றது ஆயினும் கம்யூனிஸ்ட் அறிக்கை குறித்த உரையாடல் அற்றதாகவே இலங்கையின் சமகால தமிழ் வெளியிலுள்ளது இலங்கையிலிருந்து முதன் முதலில் தமிழில் வெளிவந்த கம்யூனிஸ்ட் அறிக்கையின் பவளவிழா ஆண்டில் அது பற்றியதும் அதில் பங்கெடுத்த தோழர்கள் பற்றியதும் அதனை வெளிய இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் யாழ்ப்பாண கமிட்டி பற்றியதும் விரிவான தகவல்களை பதிவு செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அத்துடன் இலங்கையிலிருந்து வெளியிடப்பட்ட மார்க்சிய நூல்கள் பதிப்பு வரலாறும் எழுதப்பட வேண்டும் என்ற அவாவினால் அதன் பதிப்பு வரலாற்றை ஒட்டிய சில விடயங்களை கவனப்படுத்தும் முயல்வாக இக்கட்டுரை எழுதப்பட்டது நன்றி